दिस इज अक्षय एंड कोमति, डिपार्टमेंट ऑफ कॉमर्स, केसीएस काशी नाडार कॉलेज ऑफ आर्ट्स एंड साइंस. टुडे आई एम गोइंग टू एक्सप्लेन अबाउट प्रोसेस कॉस्टिंग. प्रोसेस कॉस्टिंग डील विद द मास प्रोडक्शन ऑफ लाइक यूनिट्स दैट यूजुअली पास इन कंटिन्यूअस फैशन थ्रू अ सीरीज ऑफ द प्रोडक्शन स्टेप कॉल्ड ऑपरेशन और प्रोसेस. ஸோ ப்ராசஸ் காஸ்டிங்னா என்னென்னா, இப்போ நார்மலாக காஸ்டிங் போடும்போது ஃபைனலாக தான் நம்மளுக்கு ஆன்சர் ப்ராஃபிட்டோ லாஸோ வரும். பட் ப்ராசஸ் காஸ்டிங் ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சோடனே அந்த ஸ்டேஜில் ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு நம்மளுக்கு அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வரும். அதுக்கு பேர் தான் வந்து ப்ராசஸ் காஸ்டிங். இப்போ நம்ம ப்ராசஸ் காஸ்டிங்கில் ஒரு சம் பார்க்கலாம். சுமன் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொடியூஸ் அ ப்ராடக்ட் விச் ப்ராசஸ் த்ரூ டூ ப்ராசஸ், ரெண்டு ப்ராசஸ் இருக்கு. It ascertain that the each process 5%, each process ko 5% loss and 10% scrap. Scrap value vandu 5% process 1 ku, process 2 ku 15%. Material consumed or 2000 and inge vandu 140. Cost of material per ton 200, inge 300. Wages vandu inge 20,000 and 15,000. Manufacturing expenses 6,000, inge 5,000. Prepare process account. நம்ம ப்ராசஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட ருபீஸும் டன்னும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். வாங்க ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் போடலாம். மெட்டீரியல் 200 × 2000 = 4 lakhs. வேஜஸ் ஒரு 20,000. மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் ஒரு 6,000. லாஸ் இன் வெயிட் நம்ம கரண்ட்ல இருக்கிறது 12,000. அந்த 2,000 5% 100 அதான் போட்டிருக்கோம். பை நார்மல் ஸ்கிராப் 2,000 10% 200, அந்த 200 இன்ட்டு ஸ்கிராப் வேல்யூ 5% வந்து ப்ராசஸ் ஒன்றுக்கு. ஸோ அதோட இன்ட்டு பண்ணால் நம்மளுக்கு 1,000 கிடைக்கும். பை ப்ராசஸ் 2 அக்கௌண்ட், ஏன் ப்ராசஸ் 2 அக்கௌண்ட் போகிறோம், இதை வந்து நம்ம ப்ராசஸ் 2 ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலாக நமக்கு ப்ராசஸ் 2 கூட ட்ரான்ஸ்ஃபர் என்ன வருதுன்னா 1,700, இங்கே 4,25,000. நெக்ஸ்ட் ப்ராசஸ் 2 பார்க்கலாம். ப்ராசஸ் 2ல நம்ம சொல்ல மாதிரி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் 1,700, 4,25,000. மெட்டீரியல் அதே மாதிரி தான், 300 × 140 42,000. வேஜஸ் ஒரு 15,000. மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்ஸ் 5,000. லாஸ் இன் வெயிட் நம்ம கரண்ட்ல என்ன இருக்கு, 1,700 + 140 சேர்த்து தான் நம்ம போடணும். சேர்த்து 1,840 × 5% பண்ணால் 92, அதே 5% தான் ஈச் ப்ராசஸ்க்கும். நார்மல் ஸ்கிராப் வேல்யூவும் அதே 10% தான், பட் ஸ்கிராப் வேல்யூ மட்டும்தான் மாறுது. அதே 1,840 × 10% 184 இன்ட்டு நம்ம ஸ்கிராப் வேல்யூ எவ்வளோ 15 இன்ட்டு பண்ணால் நமக்கு 2,760 வருது. பை ஃபினிஷ் ஸ்டாக் ஏன் இங்கே போடுறோம், ப்ராசஸ் 1 அடுத்து 2 இருந்துச்சு, அதனால நம்ம ப்ராசஸ் 2 ட்ரான்ஸ்ஃபர் போட்டோம். பட் ப்ராசஸ் 2 அடுத்து ப்ராசஸ் 3 கிடையாது. ஸோ இதுதான் ஃபைனல் ப்ராசஸ். ஸோ அதனால ஃபினிஷ் ஸ்டாக் போட்டு நம்ம முடிக்கிறோம். எவ்வளோ வருது, 1,564, இங்கே 484,240. ஸோ ப்ராசஸ் காஸ்டிங் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.